வணக்கம், வெல்கம் டு வதீஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வந்து வவ்வால் மீன் குழம்பு வைக்க போறேன். அதை எப்படி பண்றது, அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்தலாம். வவ்வால் மீன் குழம்புக்கு தேவையானது என்னங்கிறத பார்க்கலாம். வவ்வால் மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் எப்பவுமே வடவன் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் என்னால் போட முடியல, இந்த கொரோனாங்கிறதுனால அந்த டென்ஷன்லயே நான் போடவே இல்லை வடவம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் இதில் போட்டு அரைக்கிற மசாலா வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஹாஃப் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பூண்டு, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயமே பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, மீன் வவ்வால் மீன் தலையோடு போட்டு வால் தலை எல்லாம் போட்டு ஒரு குழம்பு, மஞ்சத்தூள், காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு, புளி வந்து நல்ல ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, மண் சட்டியோ ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து அலுமினியம் குண்டான் தான் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே இதில் தான் பண்ணுவேன், நிறைய பண்ணுறதா இருந்தால் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் விட்டுடலாம். இப்போ மசாலா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காயெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால வந்து கெட்டு போயிடும். ஸோ நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா கெடவே கெடாது. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை உப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாய் வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கீறி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் போடுறதுனால நல்லது சளி வீடு நம்ம வந்துடும் வெளியே இருந்தா. அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆறுனவுடனே நம்ம மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ எடுத்துடலாம் இதை. இப்போ நம்ம மிக்சியில் ஆறினோடனே அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, இந்த கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். பொறிக்கட்டும், வெண்ணெய் கடுகு பொறிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் கூட வேணும் போட்டுக்கோங்க. நான் வந்து நாட்டு தக்காளி போடுறதுனால கொஞ்சம் புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு தக்காளி தான் போடுறேன். நல்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி வச்சுங்கயா. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி மசாலா ஆறிட்டு இருக்கோம், நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். மஞ்சத்தூள், ஓகே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நான் வந்து உப்பு போட்டு நல்லா எலுமிச்சம்பழம்லாம் புழிஞ்சு நல்லா மீனை வந்து நான் அலசிட்டேன் நான். ஓகே மஞ்சத்தூள் போட்டுட்டோம். காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகு, ரெண்டு பச்சை மிளகாலாம் போட்டுக்கோங்கள, பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் சேர்க்கும்போது. நல்லா வதக்கிட்டு இந்த வதக்கத்துலேயே இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மிளகா அந்த பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லே இருக்க அந்த எண்ணெயிலேயே, சூடான எண்ணெயிலேயே நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த அரைச்சி வச்சிருக்கேன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். தாளிப்பிலேயே கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும், நான் தான் மறந்துட்டேன். இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம், வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயும் போட்டு நல்ல இந்த எண்ணெயிலேயே இதையும் வதக்கிட்டோன்னா இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிடலாம்.
இப்போ புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கலக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு கொதிக்க விட்டு மீனை போட்டுட வேண்டியதுதான். உப்பு தான் கம்மியாக இருக்கு. ஓகே, நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எப்படி கொதிக்குது. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் நம்ம குழம்புல உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. மீன் கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. நீங்கள் அதை அப்பப்போ வச்சு பாருங்கள். குழம்பு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலே இருக்காது. சூப்பராக நல்லா இருக்குங்க. நீங்களும் வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வவ்வால் தலை, உடம்பு, வால் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் நான். இன்றைக்கி சனிக்கிழமை நைட் நான் சமைக்கிறேன் மீன் குழம்பு. காலையில் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு நாள் வச்சு இதை ஓட்ட வேண்டியது தான். லைட்டாக கிண்ணத்தை எடுத்து இப்படி ஒரு சுவைட்டு சுவைட்டினீங்கன்னா குழம்பு மேலே பட்டுடும். மீன் இந்த துண்டுலாம் போட்டுக்கோ இல்லையா, அதில் குழம்பு பட்டுடுச்சுன்னா கொஞ்சம் ஹையில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியது தான். கொதி வரட்டும். வாசனை கம்ம கம்மா இருக்கு. மிளகுலாம் போடுறதுனால இப்போ கொரோனா வைரஸ் டைமில் இந்த மிளகுலாம் ஜாஸ்தி போட்டு குழம்பு வச்சாலே இந்த சளி தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. உடம்புக்கு நல்லது. எப்படி கொதிக்குது பாப்பா. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.